நற்காரியங்கள் செய்வதற்கு யாரை வணங்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். தன்னையும் வளர்த்து கொண்டோம், தன்னை சார்ந்தவருக்கு அன்பு காட்டுகிறோம். நாங்களும் எங்களே நாங்களும் வளர்ந்து தான் இருக்கிறோம், தன்னை வளர்த்து கொண்டோம். இப்போ புண்ணியவான்களை பூஜை செய்தால் நற்காரியங்கள் செய்யலாம். இது பொதுநோக்கு, பொதுநோக்கு பொதுவாக இருப்பவருக்கு இந்த வாய்ப்பு. இல்லாதார்கள் புண்ணியவானை பூஜை செய்த என்ன ஏற்படும்னா வறுமை இல்லாத வாழ்வோர் தொட்டது தொடங்கும், எண்ணியது கைகூடும், ஒரு காரியம் செய்தால் தடைபடாது. இப்போ புண்ணியவானை பூஜை செய்தும் தினம் 5 நிமிடம் ஞானிகளை வணங்கி அப்போ ராமலிங்க சாமியோ மாணிக்க வாசகரோ அகத்தியரோ சர்க்குருநாதனையோ வணங்கினால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம். இன்னும் அன்னதானம் செய்தால் மேலும் ஒரு படி போகலாம். பூஜை செய்தால் வறுமை தீரும், அறிவு சிறந்த அறிவு உண்டாகும். பூஜையும் புண்ணியம் செய்தால் செல்வமும் பிறகும் சிறந்த அறிவும் இருக்கும். புண்ணியம் செய்தால் செல்வம் பிறகும், பூஜை செய்தால் சிறப்பறிவு வரும். அல்லது பகீர் பகீர் என்று நடக்காது. ஒரு காரியத்தை செய்தால் சற்று வெற்றிகரமாக முடிப்பார். இப்போ வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஞானிகள் ஆசி இருக்கிறது. இப்போ ஞானிகளை பூஜை செய்தால் இது செய்தால் நன்மை வரும், இது செய்தால் நன்மை வராது, இது ஏற்படும் நஷ்டம் வரும், இது நஷ்டம் வராது என்று உணர முடியும். இப்போ இந்த அதிகாரம், இந்த அதிகாரமும் ஒரு அரசியலுக்கு தான் இருந்தாலும் நான் எல்லோருக்கும் பயன்படுத்தலாம். சில இடத்துல நான் பார்த்துருக்குறோம், சரி வீடு அப்படியே அரைக்குறையாக நின்றிருக்கும், எத்தனை வருஷமாக இருக்குன்னு கேட்டு, இதே இடத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே ஒரு கிட்டத்தட்ட 150 அடிக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டிருந்தார்கள். 25-30 வருஷம் அப்படியே கிடந்தது. இப்போ தான் வீடாக ஆகிடுது இந்த ரோட்டில். 45-50 வருஷத்துக்கு முன்னே அப்போ அஸ்திவாரம் போட்டு இப்போ தான் வீட்டு கிட்டது தடைபட்டு. சில வீடு நான் 30 ஆண்டுகளாக பார்த்துருக்கேன் தஞ்சையில் மற்ற பகுதியில், 25 வருஷம் அப்படியே இருக்கும். சில வீடு பூட்டிருக்கு, கட்டி பிடிப்பதற்கு முன்னே மோல்ட்டு போட்டிருப்பார், மேலே கூரையை போட்டிருப்பார்கள். அதில் ஒரு பூட்டு இருக்கும், அதில் சிகுறு ஒன்று இருக்கும். பூட்டி இது மோல்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது சீல் விட்டுருக்கணும். அதுக்குள்ளே எதிரிகள் அல்லது அது உறவினர்கள் நான் அவர்களுடைய வேண்டாதவர்கள் அதை கேஸ் போட்டு பூட்டிடுவார். அந்த காரியம் அஸ்திவாரத்தில் நின்றது, அஸ்திவாரத்திலேயே தலம் வந்து ஒரு 2 அடி 3 அடிக்கும் அப்படி நின்றுவிடும். நெத்தி முட்டு சூரியன் வார் அதோடு நின்றுவிடும், மோல்டு போட்டு நின்றுவிடும். இப்படி தடைபட்டிருக்கு. சில வீடு கட்டி ஆரம்பிப்பார்கள், 3 மாதத்தில் கட்டி முடிக்கும், கிரகப்பிரவேசம் நடக்கும், புதுமனை புகுவிழா போவார். ஏன் அந்த வீடு 25 வருஷமாகியும் அப்படியே இருக்குது? இது கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதத்திலே வீடு கட்டி முடித்து விட்டார். என்ன காரணம்? திறமை இல்லையா? திறமை இருக்கு. திறமை இருந்தாலும் புண்ணிய வளம் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.